எட்டாம் வகுப்பில் எடுத்துக்காட்டு கணக்கு 4.24 தான் பார்க்க போகிறோம். பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலை முறையை 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார். அதாவது வந்துட்டு பியூ கியூவோ 2 பர்சன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒட்டுக்க வேலை செய்கிறாங்க. அவங்களோட வந்துட்டு பார்த்திங்கன்னா வேலை வந்து 20 பி வந்து 20 கியூ வந்து 30 நாளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒட்டுக்கா வேலை செஞ்ச பிறகு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா கியூ வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிற வேலையை வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஏ தானே சேர்ந்து முடிக்கணும். இப்படி முடிக்கிறப்ப முடிச்சிருக்காங்க. அப்போ எத்தனை நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த கியூ அந்த வேலையை விட்டு சென்றிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம பி மற்றும் கியூவோட ஒரு நாள் வேலை என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பியோட ஒரு நாள் வேலையை வந்துட்டு பார்த்திங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க. அது நம்ம 1/20 எப்பயும் போல் எடுத்துக்கிட்டோம். கியூவோட ஒரு நாள் வேலையை வந்துட்டு 30 கொடுத்துருக்காங்க. அதான் 30 வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/30 அதான் வந்துட்டு பின்னா இதுதான் ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க. இந்த சுவருக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது ஒரு வேணா கியூவோட வந்து இப்போ பி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வேலையை 20 முடிப்பார். அப்போ ஒரு ஒரு நாள் வேலைங்கிறப்போ ஒரு இது வந்து இது ஒரு நாள் இது ஒரு நாள் அப்படி 20 பிரிச்சுக்கிறாங்க. இதுவே கியூ வந்துட்டு பார்த்திங்கன்னா 30 பிரிச்சுட்டு அதில் ஒரு நாள் வேலைனா 1/30 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிக்யூவோட ஒரு நாள் வேலையை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா 1/20 ப்ளஸ் 1/30. இப்போ நம்ம வந்து 20 முப்பதுக்கும் பார்த்திங்கன்னா மீசியமாக எடுப்போம். ஏன்னா பகுதி வந்துட்டு சேமாக இல்லாதனால இப்போ எடுத்தோம்னா 2 எடுத்தோம்னா 10 15 இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 5 வேப்பாட்டால் எடுக்கலாம். எடுத்தோம்னா 2 5 3 5 இப்போ 2 3 இருக்குது. அப்போ 2 × 5 × 2 × 3 2 × 10 20 23 60 அப்போ இதோட மீசியமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா 60. அப்போ 1/20 இருக்குது. இதில் கீழே எதால் பெருக்குனா 60 வரும்னு தெரியணும். இங்கே கீழே 3 பெருக்கணும்னா நமக்கு இங்கே 60 கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா 20 இருக்குது. இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும். அதே மாதிரி கீழே பகுதியை மல்டிப்ளை பண்ணுறப்ப மேலே தொகுதியும் 3 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1 × 3 3 ப்ளஸ் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 30 இருக்குது. இங்கே 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 60 கிடைக்கும். அப்போ கீழே பகுதியில் 2 மல்டிப்ளை பண்ணால் மேலே தொகுதியில் 2 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2 இப்போ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 5/60. இது நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கேன்சல் 4 × 5 5 12 × 60 அப்போ 1/12. பி ப்ளஸ் கியூவோட ஒரு நாள் வேலை வந்துட்டு பார்த்திங்கன்னா 12 ஒரு பங்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பியோட ஒரு நாள் வேலை வந்துட்டு 1/20 கொடுத்துருக்காங்க. அவர் கியூ போன வாட்டி 5 வேலை செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 முடிக்கணும். அப்போ அவர் எத்தனை நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா எத்தனை நாள் கழித்து வந்துட்டு பார்த்திங்கன்னா மீதமுள்ள வேலை என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ பியோட 5 வேலையை கண்டுபிடிப்போம். இப்போ ஒரு நாள் வேலை 1/20. அப்புறம் அவர் போன வாட்டி பார்த்திங்கன்னா 5 செஞ்சுருக்கோம். அப்போ 5 2 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5 5 4. இப்போ பியோட 5 வேலை பார்த்திங்கன்னா 4 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ மீதமுள்ள வேலைங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக எடுத்துப்போம். முழு வேலையை எடுத்துப்போம். அப்போ 1 இந்த பியோட வந்துட்டு வேலையை கண்டுபிடிப்போம். 1/4 ஏற்படுத்திக்கிறோம். ஏன்னா பியோட 5 வேலையை கழிச்சோம்னா இங்கே கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். மீசியம் எடுத்தால் 4. அப்போ இங்கே 4 இங்கே 4 மல்டிப்ளை பண்ணும். 4 − 1 இப்போ 3/4. மீதமுள்ள பார்த்திங்கன்னா 3/4 வேலை தான் பார்த்திங்கன்னா பியூ கியூவும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. சரிங்களா. அப்போ பி ப்ளஸ் கியூவின் சேர்ந்து செஞ்ச வேலை எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். பி ப்ளஸ் கியூ சேர்ந்து செஞ்ச வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கப்புறம் மீதமுள்ள வேலை வந்துட்டு 3/4 / அவங்களோட ஒரு நாள் வேலை வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/12. இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா 3/4. இங்கே வந்து பகுதியில் இருக்கிற டிவைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே பெருக்கலுக்கு போகிறப்ப தலைகீழியாக போகும். 12/1 இதுவும் இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/3 12. அப்போ 3 × 3 9. அப்போ பியும் கியூவும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்கன்னா 9 வந்துட்டு பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுருக்காங்க.